இயேசு சொன்னா கடல் அமைதியாகும் காற்று அமைதியாகும் ஆனா பல தடவை இயேசு வசனத்து மூலமா உங்களுக்கு சொல்ற கவலைப்படாத பயப்படாத கலங்காத எங்கயாவது கேட்டிருக்கீங்களா அதான் காற்றுக்கும் உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் Are resting in the Lord. நீங்க கர்த்தருக்குள் இறைப்பறல் அடைந்தீங்கனா நீங்க என்ன விசுவாசமா God is in control. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நான் கடந்து போறேன் இந்த சிச்சுவேஷன். இந்த ஏமாற்றத்தை நான் கடந்து போறேன். அவமானத்தை நான் கடந்து போறேன். இதுல ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அப்ப எல்லா வலி வேதனையும் நீங்க அவர் கையில கொடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க. இன்னைக்கு உங்க மைண்ட் ரெஸ்டா இல்ல. நான் சொல்றது புரியதா இல்லையா? Something is bothering your mind. You are worried about something. ஒரு காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறீங்க. அந்த அந்த காரியத்தின் யோசனையாகவே இருக்கீங்க என்ன ஆகுமோ என்ன ஆக போதும்னு யோசிக்கிட்டே இருக்கிறீங்க யூ ஆர் ரெஸ்ட்லெஸ் இன் யுவர் மைண்ட் ஒரு கடலில் எப்படி அலை அடிக்குமோ காற்று வருமோ அந்த மாதிரி தான் உங்களோட மைண்டும் இருக்குது உங்களோட மைண்ட் அப்படி அலைமோதிட்டு இருக்கிறது இருந்துச்சுன்னா உங்களால தேவனோட சித்தத்தை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள முடியாது யூ வில் பி வெரி கன்ஃபியூஸ்ட் அப்போ அவர் சித்தத்தை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் என்ன பண்ணணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் இதை குறித்து நான் யோசிக்க விரும்பலை என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி உறுதி அனுப்பி ஹல்லேலூயா இயேசுக்கு தெரியுது அவர் அக்கறைக்கு போய் ஆகணும்னு சொல்லி சொல்லி நம்ம அக்கறைக்கு போகணும்னு சொல்லிட்டாரு அந்த வார்த்தை நிறைவேறும்னு அவர் நல்லாவே தெரியும் ஆனால் போகிற பாதையிலே பயங்கரமான காற்று பயங்கரமான ஒரு புயல் வருது அந்த படகு மூழ்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் இயேசு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா ஹீ நோஸ் தட் ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் நான் சகலத்தின் ஆளுகை செய்கிறேன் இந்த காற்றும் இந்த கடலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அதை ஏன் எழுந்து ஸ்டாப் பண்ணார்னா இந்த காற்றும் கடலையும் அவனால் அடக்க முடியாது இந்த மனுஷனுடைய சிந்தையை அடக்க முடியல அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு இயேசுவே நம்ம அழிய போகிறோமே நீங்கள் பண்ண நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க கொரட்டை அடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்குறேன் அவங்க தே வோரிட் தே வோரி தி கோயிங் டு டை அப்போ அவர் தெரிஞ்சு இந்த காற்றையும் கடலையினால அப்படியே அமைதியாக்க முடியும் ஆனால் மனுஷன் சிந்தையை அமைதியாக்க முடியல This is very true. Hallelujah. Yesu sonna kadal amediyagum kaatru amediyagum ana pala thera yesu vasanathu mulima ungalukku solra kavala padada bayapadada kalangada engiyavadhu ketirukingala adha kaatrukum ungalukku irukra vithyasam adhu avaru sonnal keel padidhu because he is in control of everything ana manushanukku mathram oru kirubey kodukrana manusha mathram avan theermanikkala அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான்னு சொல்லி அவனுக்கு என்ன வேணுமோ அதை தரலான்ட்டு அப்படிப்பட்ட ஒரு கிருபி தேவன் கொடுத்துருக்க அந்த கிருபி நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம் வி சூஸ் டு வரி வென் காட் ஆஸ்க் அஸ் டு ரெஸ்ட் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் விடாமல் அந்த காரியத்தை யோசித்து யோசித்து வேதனை அடைகிறோம் பைபிளில் இன்னொரு மனுஷன் இருக்கிறான் பிறகு இயேசு காலத்துக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா பேதுரும் அவனை பிடிச்சி வச்சுட்டாங்க மறுநாள் அவனுக்கு உயிர் போக போகுது அவனை கழுத்து அறுத்து சாகடிக்க போகிறான் யாரே ஹெரோது ராஜா அந்த ராத்திரி அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு வேளை நம்மளாக இருந்தா நாளைக்கு நம்மளுக்கு தூக்கு தண்டனை இல்லை மரணன்னா நிம்மதியை தூங்க முடியுமா நீ ராத்திரி ஐயோ என் குடும்பத்தை யார் பார்ப்பா ஐயோ என் பிள்ளைங்களை யார் பார்ப்பா கடைசியாக ஒரு குட் பாய் சொல்லலாம் கடைசியாக ஒரு ஆள் கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் தோணும் ஆமாம் வழியா இவன் வரை ஜெயிலில் இருக்கிறான் ஹாஸ்பிட்டலில் இல்லை நிச்சயமாக யாரையுமே பார்க்க முடியாது பார்க்க போனா அவன் துடிச்சிருந்துருக்கணும் வேதனைப்பட்டிருந்துருக்கணும் ஆனா அங்க எழுந்தப்பட்டிருக்கு நல்லா தூங்கிட்டுருக்கிறான் ஒரு ஏஞ்சல் வந்து அவனை விடுதலை ஆக்குனதை கூட இந்த கனவு நினைச்சிருந்துருக்கிறான் அப்ப எந்த அளவுக்கு ஆழமா அவன் தூங்கியிருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னும் எத்தனையோ மணி நேரத்துல எத்தனையோ ஹவர்ஸ் இருக்குது அவன் உயிர் போகிறதுக்கு பட் ஹி வாஸ் சோ ரிலாக்ஸ் ஹி வாஸ் ரெஸ்டிங் ஏன் தெரியுமா என் உயிர் கர்த்தர் அனுமதி கொடுக்காம போகாது ஹல்லேலூயா என் உயிர் கர்த்தர் அனுமதி கொடுக்காம போகாது பவுல் கையில் சர்ப்பம் கடிக்கும் பொழுது அவன் அந்த கையை எடுத்து பார்த்துக்கிட்டு கொத்திருச்சா வீங்கிருக்கா எதையுமே அவன் பார்க்கல அவன் ஒரு லேக்ஸ் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஏன் தெரியுமா கத்தர் அனுமதி கொடுக்காம உயிர் போகாது கடலை தப்பி வர வச்சார்னா இதையும் தப்பி போக வைப்பார் ஹல்லேலூயா ஆல் திஸ் பீப்புள் இந்த இந்த தானியல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா தே ஆல் வர் ரெஸ்டிங் தே ஆர் நாட் வரிட் யுவர் ரெஸ்டிங் இன்னைக்கு ஆண்டர் உங்கள்கிட்ட அதான் சொல்லணும்னா மற்றவங்களை பார்த்து எரிச்சல் அடையாத கோபப்படாத நீ தீமை செய்யாத ஆனா ரெஸ்டுன்றாரு ஐ எம் ஸ்டில் இன் கண்ட்ரோல் சகலத்தின் ஆளுகை செய்கிறேன் உன் வாழ்க்கையை குறித்து எல்லா கதையும் ஆளுகை செய்கிறேன் நான் அப்படியே விட்டுருவேனான்னு கேட்கிறாரு விட மாட்டாரு ஹல்லேலூயா
அப்ப யார் என்ன மாதிரி காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அனுபூதி கொடுக்காம நடக்காது. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா இதை குறித்தும் கலங்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு அது தூக்கமே வர்றதில்லை இப்ப, தெரியுமா? ஏன் தெரியுமா? இது ஆச்சு அது ஆச்சு. சில நேரத்தில் சில காரியத்தை யோசிச்சிங்கன்னா 2 மணி 3 மணி முடிச்சுட்டு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க கருத்தை குறித்து, தூக்கம் வராது. பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் கன்ஃபியூஸ்ட். The reason why you are not able to sleep because there are too many things in your mind. Yes, enough. Nare arpa viswasi nar. Naan nimmadiya thoonga ninga thoonguningala ninga arpa viswasi nar. Apna paadi viswasam da ungalku irukudhu. Your faith is not complete. Stop worrying about this. Idala kudhen kalangadinga, vedana padadinga, rest edunga. Ninga evlo dhaan kavala pattalum edhiyum maatha mudiyadhu. Evlo dhaan vartha pattu ninga alundalum edhayadhu maatha mudiyum ungalala. பாருங்க, இந்த வார்த்தை சகலத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். அப்புறம் நான் ஆளுகை செய்கிறேன், எவ்ரி திங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அதோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் அங்கே நிற்கிறார். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஏன் போட்டு கலங்கி, நம்ம அந்த மாதிரி கலங்கி நிற்கும் போது நம்ம வியாதியில் போய் படுப்போம் போயிட்டு. வி வில் ஃபால் இன் சிக். ஸோ ஜஸ்ட் லீவ் இட் டு காட். அவரே பார்த்துக்கிட்டோம், அவர் தானே ஆரம்பித்தார், அவரே முடிக்கிட்டோம். உடைச்சவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி அதை சேர்க்கணும். இயேசு அதில் ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு உடைக்கவும் தெரியும், உருவாக்கவும் தெரியும். அது ஒரு முறை உடைச்சார்னா உருவாக்கும் போது வித்தியாசமாக உருவாக்குவார். நம்ம உடைச்சமா கம்மு தேடும் ஒட்டி வைக்கிறதுக்கு, ஆனால் அவர் வேற செய்வார். ஹல்லேலூயா. ஹி இஸ் ப்ரொஃபஷனல், ஹி இஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆன் தட். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் உடைத்து உடைத்து உருவாக்க முடியும். ஸோ அதை உடஞ்சதை பார்த்து நம்ம வேதனைப்பட வேணாம், அதை கர்த்தர் உருவாக்கட்டும். முற்றுங்க. ஹல்லேலூயா.